இறை இரக்கத்தை பெறுவரை மனித குலம் அமைதி அடையாது. காலங்கள் பல கடந்தாலும் கலங்காமல் அமை காக்கும் இறை இரக்கத்தின் ஆண்டவருடைய இனிமையான இறை மக்களே, இன்று நாம் ஒவ்வொருவருமே இறை இரக்க ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். மாவீர நெப்போலியனுடைய இராணுவத்திலே மரண தண்டனை வழங்குவது ஒரு சாதாரண காரியமாக இருந்தது. அதிலும் குறிப்பாக ஒரு மனிதன் ஒரு தவறை இரண்டு முறை செய்துவிட்டார் என்றால் அவன் கண்டிப்பாக கொல்லப்பட வேண்டும். அவர் துப்பாக்கி முனைக்கு இரையாகலாம், அல்லது தூக்கிலிடப்பட்டு கொல்லப்படலாம், அல்லது தலை துண்டிக்கப்படலாம். இந்த சூழலிலே ஒரு தவறை இரண்டு முறை செய்த ஒரு ஏழை விதவை தாயினுடைய ஒரே மகனை மாவீரர் நெப்போலியனுடைய படை வீரர்கள் சிறைப்பிடித்தார்கள். கொல்லப்பட வேண்டிய அந்த நாளும் வந்தது. கொல்லப்பட வேண்டியவனை இறுதியாக பார்ப்பதற்கு பல மக்கள் அந்த இடத்திலே கூடுவது வழக்கம். அவ்வாறே அந்த மக்களும் கூடினார்கள். மக்கள் அனைவருடைய கண்களிலிருந்தும் கண்ணீர் மளமளவென கொட்டியது. படை வீரர்களுடைய பார்வை மாவீரர் நெப்போலியன் மேல் இருந்தது. இரண்டு முறை தவறு செய்த உன்னுடைய மகன் கொல்லப்பட வேண்டியவன், இரக்கத்தை பெறுவதற்கு இவன் தகுதியற்றவன், லாக்கியற்றவன், தகுதி உள்ளவனுக்கு தான் இரக்கம் காட்ட முடியும் என்று அந்த ஏழை விதவை தாய்க்கு சொல்லப்பட்டது. ஆனாலும் அந்த தாய் தொடர்ந்து தன்னுடைய மகனை விடுதலை செய்யுமாறு வேண்டுகிறாள். பல வேண்டுகோளுக்கு மத்தியிலே விதவை தாயினுடைய தொந்தரவுக்கு பிறகு மாவீரர் நெப்போலியன் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ளுகிறான். அந்த விதவை தாயின் மகன் விடுதலை செய்யப்படுகிறான். அன்புக்குரியவளே, கொஞ்சம் இரக்கம் இந்த உலகை இன்னும் நேசமிக்கதாகவும் நேர்மை மிக்கதாகவும் மாற்றக்கூடும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய வார்த்தை அந்த இறையிறக்க ஞாயிறு இந்த நாளிலே நம்முடைய நெஞ்சையும் உருக்கக்கூடியதாக இருக்கிறது. பாஸ்கா காலத்தின் இந்த இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமை நாம் இறையிறக்கத்தின் ஞாயிறாக நாம் கொண்டாடுகின்றோம். இந்த ஞாயிறு இறையிறக்கத்தின் ஞாயிறாக கொண்டாடப்படும் என்று கூறிய திருத்தந்தை இரண்டாம் ஜான் பால் மிகவும் இறக்க முடியும் என்பது நமக்கு தெரியும். துப்பாக்கியால் தன்னை சுட்டவரை கூட சிறைக்கு சென்று அவரோடு உறவு பரிமாற்றம் மேற்கொண்டவர். இந்த உலகை இரக்கத்தின் பாதையிலே வழிநடத்த ஆசைப்பட்டார். இரக்கமே உருவான அந்த உயிர்த்த ஆண்டவரை பின்பற்றி வாழ நம்மை அழைத்தார். இறையிறக்கத்தின் ஞாயிறு விழாவை கொண்டாடுவதற்கு மூல காரணமாக இருந்தவர் போலந்து நாட்டு அருட்சகோதரி ஃபௌஸ்டினா. இறைவனுடைய இரக்கத்தை உலகத்திற்கு பிரகடனப்படுத்த வேண்டும் என்று ஆசை கொண்டு இறையிறக்கத்தில் பிள்ளைகளாக வாழவும் நம்மை அழைத்தவர். ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி 2000 ஆண்டு இறை இரக்கத்தின் புனிதையாக திரு அவையால் உயர்த்தப்பட்டார். ஆக இந்த இறை இரக்கம் உயிர்த்த இயேசுடமிருந்து திரு அவை பெற்று உலகுக்கு அளிக்கும் ஒரு மாபெரும் கொடை என்பதை இந்த இறை இரக்க ஞாயிறு நாளிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உயிர்த்த இயேசுவின் குத்தி திறக்கப்பட்ட இதயம் கடவுள் நமக்கு தந்திருக்கிற ஒரு புதிய வானவில், அதிலே ஆரண பெருகி ஓடும் இரக்கத்தை நாம் அள்ளி பெருகி பருக நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவளே, கதவுகள் பூட்டப்பட்டிருந்த போது இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவிலே நின்று தன்னுடைய விலாவை திறந்து காட்டினார். அதில் வழிந்த இரக்கம் தோமாவின் அவநம்பிக்கையை அகற்றியது. நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று தோமா தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். உயிர்ப்பு காலத்தின் இந்த இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமையை நாம் இறை இரக்கத்தின் ஞாயிறு என்று கொண்டாடுகின்றோம். இறை இரக்கத்தின் படங்கள் அல்லது திருவுருவங்கள் நாம் பார்த்தால் அதுக்கு அடியிலே இவ்வாறு எழுதப்பட்டிருக்கும், இயேசுவே என் நம்பிக்கையை உண்மையில் வைக்கிறேன். இந்த வார்த்தைகள் அந்த படத்தின் கீழே எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்த்திருப்போம். ஏன் இந்த படத்தில் மட்டும் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது? அன்புக்குரியவளே, நம்பிக்கை கொள்ளும் ஒருவரே இறைவனின் இரக்கத்தை உணர முடியும். தொடர்ந்து
இறை இரக்கத்தை உணர்ந்த அவருடைய நம்பிக்கை வலுப்பெறும். ஆக இறை அனுபவம், இறை நம்பிக்கை, இறை இரக்கம் என்னும் மூன்று கோணங்களை கொண்ட முக்கோணத்திற்குள் நாம் இருக்கிறோம் என நமக்கு உணர்த்துகிறது இன்றைய இறை வார்த்தை வழிபாடு. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் யோவான் நற்செய்தி 20:19-31 வரை அந்த இறை வார்த்தையை நாம் வாசிக்கிற பொழுது இந்த வாசகம் மூன்று பிரிவுகளாக இருக்கிறது. முதலிலே வாரத்தின் முதல் நாள் மாலையில் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு தோன்றுகிறார். அந்த நேரத்திலே தோமா அந்த சீடனோடு இல்லை. இரண்டாவதாக 8 நாட்களுக்கு பிறகு இயேசு மீண்டும் தோன்றுகிறார். அந்த நேரத்திலே தோமா அவரோடு இருக்கிறார். மூன்றாவதாக இந்த நற்செய்தி நூலினுடைய நோக்கம் என்னவென்று நமக்கு கொடுக்கப்படுகிறது. மேலும் தோமாவின் அடைமொழி திதிம் என்று கொடுக்கப்படுகிறது. திதிம் என்றால் இரட்டை அல்லது இரட்டை தன்மை என்று சொல்வார்கள். எப்படி இந்த இரட்டை தன்மையை தோமா பெற்றிருக்கிறார் என்று நான் பார்க்கிற பொழுது, தோமா ஐயம் மற்றும் நம்பிக்கை என்னும் இந்த இரட்டை தன்மையை பெற்றிருந்தார். அவர்களோடு மற்றும் அவரோடு என்னும் இந்த இரட்டை தன்மையை பெற்றிருந்தார். நான் நம்ப மாட்டேன் மற்றும் நீரே ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றும் அந்த இரட்டுத்தன்மையை பெற்றிருந்தார். தோமாவில் எப்படி இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை அறிக்கையை செய்ய முடிந்தது என்ற அந்த கேள்வியை நாம் கேட்டு பார்க்கிற பொழுது, முதலாவதாக யோவான் செய்தி 11:16 வாசிக்கின்றோம். லாசர் இறந்துவிட்டார் என்ற செய்தியை கேள்விப்பட்டு தம் உடன் சீடரோடு நாமும் செல்வோம், அவரோடு இருப்போம் என்று சொன்ன தோமையாருடைய நம்பிக்கை நம்மை இந்த நாளில் தியானிக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இரண்டாவதாக இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு உறவிடங்கள் அந்த உறவிடங்களை ஏற்பாடு செய்ய போகிறார் என்ற செய்தியை சொன்ன பின்பு, ஆண்டவரே நீர் எங்கு போகிறீர் என்று எங்களுக்கு தெரியாது, அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்று நம் யோவான் நற்செய்தி 14:5 நாம் அவ்வாறு தைரியமாக கேட்ட அந்த தோமையாருடைய வார்த்தை நம்மை திடப்படுத்துவதாக இருக்கிறது. மூன்றாவதாக உதட்டளவிலே மறையின்மைகளை நம்பிக்கை அறிக்கை செய்வதை விட தேவையான அளவு ஐயப்படுவது பயனுள்ளது என்று சொல்வதை போல, முதலிலே ஐயப்பட்டு அது நீக்கப்பட்டு தெளிவடைந்து உண்மையில் உறுதி பெற்ற தோமையார் மறையின்மைகளின் மகுடமான நம்பிக்கையை நமக்கு போதித்தார். இயேசு கடவுள் என்று அழைத்தார். தன்னுடைய குருதியை அவர் மலையிலே சான்றாக கொட்டினார். சந்தேக நோக்கத்தோடு தோமையாரை நாம் நோக்கி இருக்கிறோம். இனிமேல் நம்பிக்கைக்கு அடித்தளமிட்டு அந்த நம்பிக்கையின்படி வாழ்ந்தவர் தோமையார் என்று இந்த நாளிலே நாம் நம்புவோம். திருமுழுக்கின் வழியாக நாம் அனைவருமே புது படைப்பாகவும் இதனால் கிடைக்கக்கூடிய உரிமை பேர் அழியாது, மாசுறாது, ஒளியாது என்னும் புனித பேதுரு நமக்கு அறிகுள் விடுகின்றார். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பல சோதனைகள், கலக்கங்கள் நமக்கு ஏற்படலாம். இவை அனைத்துமே இயேசு கிறிஸ்துவிலே நாம் கொண்டிருக்கிற விசுவாசத்தின் ஒரு சவாலாக இருக்கும். பொன்னானது நெருப்பிலே புடமிடுவது போல நம்முடைய நம்பிக்கையும் துன்பங்களால் சோதிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் அந்த நம்பிக்கை மாண்பையும் மகிமையும் தருவதாக விளங்கும். இயேசு கிறிஸ்துவுடைய அந்த இரக்கத்தை பெற்றவர்கள் ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள், நம்பிக்கையில் நிறுத்திருந்தார்கள், எல்லா உடைமைகளையும் பொதுவாக வைத்திருந்தார்கள், கோவிலில் ஒரே மனத்தோடு தவறாக கூடி வந்தார்கள், எளிய உள்ளத்தோடு பெருவகையோடு அந்த உணவை பகிர்ந்து வாழ்ந்தார்கள், ஆண்டருடைய மகிமையை போற்றி வந்தார்கள், எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் அவர்களை நாளுக்கு நாள் ஆசீர்வதித்துக் கொண்டே இருந்தார். அன்பாந்தவளே, குழம்பிய குட்டையில் தெளிந்த தண்ணீர் கிடைப்பது போல குழம்பிய நிலையில்தான் தெளிந்த சிந்தனை பிறக்கும். அம்மா ஊட்டினால்தான் சாப்பிடுவேன் என்று அடம்பிடிக்கும் குழந்தையை போல, அப்பா வந்தால்தான் மேலிருந்து கீழே வருவேன் என்று சொல்லக்கூடிய குழந்தையை போல, அண்ணன் வந்தால்தான் அவரோடு விளையாடுவேன் என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தையை போல, அக்கா படிக்க சொன்னால்தான் படிப்பேன் என்று சொல்லக்கூடிய குழந்தையை போல, ஈட்டியால் குத்தப்பட்ட விலாவையும் ஆணிகளால் சிதைந்த கைகளையும் கண்டால்தான் நம்புவேன் என்று அடம்பிடித்தார். முதலிலே நம்ப மறுத்தார். பின்பு நம்பிக்கையின் உச்சகட்டத்தை பிரகடனப்படுத்தி அவர் அதை வாழ்வாக்கினார்.
துன்பப்படாதவன் இதுவரை வாழவே இல்லை, வெற்றி பெறாதவன் இதுவரை முயலவே இல்லை, அழாதவன் இதுவரை சிரித்ததே இல்லை, சந்தேகப்படாதவன் இதுவரை சிந்தித்ததே இல்லை. சிறிய சந்தேகம் பெரிய நம்பிக்கைக்கு வழிவகுத்தது. தங்கு தடங்கள் இல்லாமல் தார் சாலையில் அலங்காமல் குலுக்காமல் செல்லும் சொகுசு பேருந்து அல்ல நம்பிக்கை வாழ்வு. மாறாக காட்டு பாதையில் செல்லும் வாட்டு வண்டி போலவும் கடலிலே தத்தளித்து மிதக்கும் கட்டுமரம் போலவும் இருப்பதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு. நாம் செய்து சூழ்ச்சி வென்றது, சூது பலித்தது, இனி நமக்கு வீழ்ச்சியில் என்று யூதர்களும் படை வீரர்களும் பாடினார்கள், வெற்றி கொண்டு ஆடினார்கள். ஆனால் இரக்கம் நிறைந்த இறைவன் உயிர்த்தெழுந்தார், சீடர்களுக்கு காட்சி கொடுத்தார், இன்றும் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அந்த சீடர்கள் இயேசு ஆண்டவர் இறந்த பிறகு எல்லாம் போய்விட்டது, எல்லாவற்றையும் இழந்து விட்டோம், இனிமேல் தங்களுடைய வாழ்க்கையிலே வாழ வழியில் என்று நினைத்து அவர்கள் தாங்கள் செய்த அந்த பழைய தொழிலுக்கு சென்றார்கள். பூட்டிய அந்த வீட்டுக்குள் அவர்கள் முடங்கி போனார்கள். அப்படிப்பட்ட அந்த சீடர்களுக்கு இயேசு ஆண்டவர் காட்சி கொடுக்கின்றார். இன்றும் கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு நாம் நம்முடைய வாழ்க்கை சூழலே அந்த சீடர்களைப் போல பூட்டிய வீடுக்குள் நாம் முடங்கி போய் கிடக்கலாம். ஆனால் அன்று சீடர்களை சந்தித்த ஆண்டவர், அந்த பூட்டிய வீட்டுக்குள் உயிர்த்த ஆண்டவர்களை சந்தித்தது போல இன்றும் நம் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறார். இரக்கத்தின் இறைவன், இரக்கத்தின் ஊற்றாகிய கடவுள் நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் இன்றும் நம் ஒவ்வொருவரையும் தேடி வந்து கொண்டிருக்கிறார். ஆக கவலைக்கிடமாக போய்கொண்டிருக்கிற நம்பிக்கை வாழ்வு கண்டிப்பாக எழுச்சி பெறும், வாடி போன நம்முடைய வாழ்வு வளம் பெறும், கரடு முரடான வாழ்க்கை நேராக்கப்படும், வறண்டு போன நிலம் நீரால் நிரப்பப்படும் என்பதுதான் உண்மை. பொருளாதார நெருக்கடி, நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகள், இந்த கொரோனா தொற்று நோயின் காரணமாக லாக்டவுன் என்ற இந்த பேரிலே இத்தனையோ அசாதாரண ஒரு சூழ்நிலையை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலை மாறும், இதுவும் கடந்து போகும் என்பதைத்தான் இறை இரக்கத்தின் ஆண்டவர் இன்று ஆணித்தரமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். இளைஞன் ஒருவன் இரவு முழுவதும் தூக்க வராமல் அதிகாலையில் எழுந்து தன்னுடைய மடிவர தாளை எடுத்து வரைய தொடங்கினான். அது ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு போன்று தோற்றம் அளித்தது. அதன் மேல் ஒரு படகு இருந்தது, அந்த படகில் வலை இருந்தது, மீன் பிடிப்பதற்கு தேவையான கருவிகள் அனைத்தும் இருந்தது. ஆனால் படகு கடியிலே தண்ணீர் இல்லாமல் இருந்தது. பார்ப்பவர்கள் கண்களை கவரும் வண்ணம் மிக அழகாக தோற்றம் அளித்தது. படகு கடியிலே தண்ணீர் இல்லாததால் சற்று வேதனையும் கொடுத்தது. வடைவரத்தாளின் அடியிலே இருந்த அந்த வார்த்தை அனைவருடைய கவனத்தை ஈர்த்தது. மகிழ்ச்சியாக இருங்கள், ஏனென்றால் ஒரு நாள் தண்ணீர் இந்த படகை நோக்கி வரும். மகிழ்ச்சியாக இருங்கள், ஏனென்றால் ஒரு நாள் தண்ணீர் இந்த படகை நோக்கி வரும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வின் துன்பங்கள் வருகிற பொழுது அதை பார்த்து அச்சம் கொள்ளாமல் நம்பிக்கை பிறக்க நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரக்கம் கொண்டவர்களாக நாம் மாறுவோம், இறை இரக்கத்தை பிறருக்கு எடுத்துரைப்போம், ஐயம் தவிர்ப்போம், நம்பிக்கை கொள்வோம். துன்பங்கள் கைமண் அளவு போல இருக்கலாம், ஆனால் நம்மை வழிநடத்தும் கடவுள் கடலை விட பெரியவர் என்பதை நாம் பிறருக்கு அறிக்கிடுவோம். காணாமல் நம்புவரே பேறு பெற்றோர். இறை அன்பாண்டவளே, இந்த இறை இறக்க ஞாயிறை கொண்டாடுகிற இந்த வேளையிலே நம்முடைய வாழ்விலே நாம் நம்பிக்கையோடு நாம் வாழ நாம் கற்றுக்கொள்வோம். ஐயம் தவிர்த்து விசுவாசத்தோடு நம்முடைய நம்பிக்கையிலே நாம் ஆழப்பட இந்த நாளிலே நாம் தொடர்ந்து பக்தியோடு ஜெபிப்போம். ஆமேன்.